ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆதாரில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண இப்போ சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய ஆதாரை 10 வருஷத்துக்கும் மேலே இருந்துச்சுன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து June 14, 2023 வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் 50 ரூபா வந்து பே பண்ணி தான் இந்த டாக்குமெண்ட் வந்து அப்டேஷன் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து எப்படி அப்டேஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு UIDAI சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கேட்கும், லாங்குவேஜ் வந்து கொடுத்துக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட் ஆதார் அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணால் தான் அந்த டாக்குமெண்ட் அப்டேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. என்டர் ஆதார் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா என்டர் அபோவ் கேப்சர் இருக்கும், மேலே இருக்கிற கேப்சா கூட கரெக்டாக வந்து பார்த்துட்டு இதில் என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து இதில் என்டர் ஓடிபிங்கிறத இதில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸு 14/6/2023 வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ அதனால் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது வரைக்கும் பண்ண வேண்டியவங்க வந்து பண்ணிடுங்க. இப்போ வந்து ஐ வெரிஃபை தட் தி அபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட்னு இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு, அதே மாதிரி ஓட்டர் ஐடி, இ பேன் கார்டு, ஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செலக்ட் டாக்குமெண்ட் டைப்னு இருக்கும், இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இ பேன் கார்டை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். பேன் கார்டு, இ பேன் கார்டுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ டு அப்லோட். நெக்ஸ்ட்டு வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும், இதில் வந்து உங்களுடைய இ பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம், இபி பில் கொடுத்துக்கலாம், கேஸ் கனெக்ஷன் பில்லு, ஸோ பாஸ்போர்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நான் வந்து ரேஷன் கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஸ்மார்ட் கார்டு. ஸோ இதை வந்து வியூ அப்லோட் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும், ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேன்னு இருக்கும். ஸோ ஓகே வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுமே இந்த மாதிரி டைமர் ஓடும். ஸோ நமக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அமௌண்ட்டு 0 தான் வந்து போட்டிருக்கு. இதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. June 14 அப்புறம் தான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக உங்களுடைய ஸ்டேட்டஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு வேறு வீடியோ சந்திக்கும் முறை நன்றி.